கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நின் மதியை சரியாய் பயன்படுத்தினாலே நிம்மதியாய் வாழலாம். நின் மதி தூண்டலாய் நாள்தோறும் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் சார். வணக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவா பெரியவங்க சொல்வாங்க திருமணம் அப்படிங்கறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு. அதை சரியா பண்ணினாலே போதும், அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பரா சாதகமா அமையும், யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதகமா அமையக்கூடிய லக்னக்காரர்கள்? அதாவதுமா, நிறைய பேர் இந்த கேள்விக்கினைய ஒரு தாய் தகப்பன் என் மகனுக்கும் மகளுக்கு எந்த மாதிரி லக்னங்கள், எந்த மாதிரி ராசி, எந்த மாதிரி நட்சத்திரங்கள் அமைந்தால் சிறப்பாக இருக்கும்ன்றது நிறைய கேள்விக்கணைகளை அனுதினமும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆனால் அந்த மாதிரியே கிடையவே கிடையாதுமா. 12 லக்னங்களும் மேன்மை பொருந்திய லக்னங்கள் தான். 12 லக்னத்தில் தீமையான கிரகங்கள் அந்த சங்கமும் அந்த பிறக்கும் பொழுது தாயினுடைய அமைப்பிலிருந்து எப்படி சிரசு வெளிப்பட்டு அன்றைய காலச்சுவடல் எப்படி 27 நட்சத்திரம், 108 பாதங்கள், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரல்லிருந்து ரப்பர் ஸ்டாம்பு குத்தி நம்ம எப்படி ரிலீவ் ஆகிறோம்னு அடிக்கடி நான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேன் அல்லவா. அப்போ பிறக்கும் பொழுது அந்த கோள்களுடைய சஞ்சாரத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் அங்கேயே சங்கமிக்கிறது. இந்த கேள்வியில் ஒரு பதில் என்ன அப்படின்னா, அழகான கேள்வி, அற்புதமான கேள்வி, நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் எடுத்து உரைத்திருக்கிறீர்கள். இனி லக்னத்தில் 12 லக்னம், இந்த 12 லக்னத்தில் ஒரு டேஞ்சரஸ் லக்னம் அப்படின்னு சொல்ல போனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து 3 லக்னங்களை குறிப்பிடலாம். திருமண லைஃப்பில் இந்த மிதுன லக்னம் ஒன்று, அதற்கு அடுத்தது துலா லக்னம் ஒன்று, அதற்கு அடுத்தது சிம்ம லக்னம் ஒன்று, அதற்கு ஆப்ஷனாக 4th லக்னன்றது மகரத்தை கூட முன் வைக்கலாம். ஆனால் என்னப்பா மிதுன லக்னத்தில் பிறந்து என் குழந்தை நல்லா இருக்குது, ஒரு அரை வேக்காட்டத்தினா சில அறிவினிகள் கூட கேட்பாங்க, இன்னும் நான் இந்த லக்னத்தில் பிறந்து நல்லா தான். அப்படி கிடையாது. 85% பேர்களுக்கு வாழ்க்கை மைனஸ் ஆகிறத இந்த துலா லக்னக்காரங்களுக்கு முன் வைக்கலாம். இந்த 85% கடந்து அந்த 15% இருக்கு பார்த்தீங்களா, மிக மேன்மையான அந்யுன்யமான வாழ்க்கை வாழக்கூடிய தம்பதிகளும் அதே இடத்துல தான் போயிரு. அதாவது நன்மையும் அங்கு உண்டு தீமையும். எதனால ஏன் பர்டிகுலராக துலா லக்னத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கே அஷ்டமாதிபதியாக தீமையான ஆதிபத்தியத்தோடு கொண்டவன் கலத்திர காரகனாக வருவான் இந்த சுக்கராச்சாரியார். இப்போது லக்னத்திற்கு 2nd இடன்றது தனபாவத்திற்கு உண்டான களத்திர ஸ்தானாதிபதியாக யார் வருவான்னா செவ்வாய் வருவார். இந்த 2nd இடத்திற்கே அவரே ஒரு 6 சத்ரு ரோக ருணாதிபதியாக 2-6 இடம் என்று ஸ்தானம் ஒரு துர்ஸ்தானமாக அமையப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவயோகமான ஸ்தானாதிபதிகள் இந்த குரு அதாவது செவ்வாய் சுக்கரன் ஒன்று கூடும் பொழுது அவர்களுக்கு சில மைனஸ் ஏற்படுறத நாம் பார்க்கலாம். 2nd, இந்த துலாலகணக்காரர்களுக்கு தாம்பத்திய உறவு ஸ்தானம் தேக போக ஸ்தானம்ன்றது வீரிய ஸ்தானம்ன்றது இந்த துலாலகணக்காரர்களுக்கு குரு 3rd இடத்த அதிபதியாக வருவார். இந்த துலாலக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக யார் வருவார்னா லக்னாதிபதியே உயிராதிபதியே அந்த ஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதி. இந்த 2 கோள்களும் பின்னி இருந்து குரு சுக்கரன்னா அந்த போகன்றது 3rd இடம், தாம்பத்தி 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் பூக்கணும்னா அந்த 3rd இடம் தான் தேக போக சுகத்துக்கு காரக தத்துவம் படைத்தது. இந்த குரு 3rd இடன்றது தனுசு மனை, இந்த தனுசு மனை போகத்திற்கு 6 சத்ரு ரோகருணாதிபதியாக அந்த தனுசுக்கு சுக்கரனும் போகத்திற்கு 11 என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் என்பது உபயஸ்தானமாக ஒரு போகஸ்தானம், அது ஒரு மாரகஸ்தானமாக வாய்த்துறதுனால இந்த குரு சுக்கரன்
அதுக்கு அடுத்தது இந்த செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்து அதிபதியா வந்து இந்த ரெண்டாம் இடத்திற்கு மாரகாதிபதிகளா யார் வருவான்னு கேட்டா அந்த சனியும் புதனும் எப்படி என்று பார்த்தால் இந்த ரெண்டாம் இடம் தான் தனபாவம் பேச்சு ஆற்றலுடைய ஸ்தானம் முக வசீகரம் கண்ணுடைய வசீகரத்தன்மையான ஒரு பார்வையினுடைய ஈர்ப்பு கண்ணு பல்லு சொல்லு அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தவளை எதால் கெடும் நூணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இந்த ரெண்டாம் இடம்ன்றது ஸ்திரமனை ஸ்திரத்திற்கு 3-8 மாரகம் அப்ப சனியும் புதனும் அந்த குடும்பஸ்தானத்திற்கு இடி உழுந்த மாரகாதிபதிகளா வருவதனால இந்த செவ்வாய் புதன் சனி 3 மிங்கிளா இருந்து இந்த குரு சுக்கரன் மிங்கிள் ஆயிட்டாவே இவர்களுக்கு இல்லறம் நல்லறமா விளங்குறதே இல்லை எங்கேயோ ஒருத்தர் சிறப்பா வாழ்றாங்கிற துலாலகணத்துல பிறந்தனா 85% பேர்களுக்கு இந்த மாதிரி குரு சுக்கரன் இணைவு பெற்று துலாலகணத்துல அதே போன்று இந்த செவ்வாய் சனி இணைவு பெற்று ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்க செவ்வாய் என்ன சொல்லுவோம் ஆட்சின்னு சனி என்ன பரவாயில்லப்ப 5 கூட பஞ்சமாதிபதி 2ல தானே உட்காந்துருக்கு அப்படி கிடையாது இந்த ரெண்டாம் இடத்திற்கு இடி ரெடியா இருக்கு அப்ப இந்த இடிங்கிறது எங்க விழுவோம் பொருளாதார ஸ்தானம் அதுலயும் விழுந்துரும் கல்யாணம் ஆனா திருமணத்திற்கு பிறகு கட்டின மனைவியை எதிரியா காட்சி அளிக்கிறது கட்டின கணவன் எதிரியா காட்சி அளிக்கிறது இந்த ஸ்தானங்களாலதான் அதே மாதிரி புத்திர சௌபாகியத்திற்கும் அந்த ஸ்தானத்தை கை வச்சோம்னா மைனஸ் ஆகிறோம் அப்போ இந்த துலாலகணத்தை முன்வைக்கலாம் அப்போ இது நிறைய பகுத்து சொன்னாலும் இருக்கக்கூடிய நேரம் சில மணி நேரங்கள் இருக்கிறதுனால அடுத்தது என்ன சொல்லலாம் இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு சொல்லலாம் இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்தாலே சனியா வருவார் 7 குடைவனா அவரே லக்னத்திற்கு 6 குடைவனா வருவார் 7ஆம் இடத்திற்கு விரையாதிபதியா வருவார் இந்த மாதிரி பிளானட்டரியோட இந்த 3வது இடம் தான் தேக போகம்னு அடிக்கடி 7ஆம் இடம்ன்றது ஒரு வகை 3வது இடம் தான் தாம்பத்திய ஒரு திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவு ஸ்தானம்ன்றது அந்த 3வது இந்த ரெண்டையும் பகுத்து பார்க்கணும் 7 நல்லா இருந்துட்டு ஆகா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா படுக்கை ஸ்தானம் என்பது வெவ்வேறு ஒரே வீட்டில் இருப்பாங்க இந்த ரூட்ல இந்த அமைப்புல மனைவி படுத்திருப்பாங்க இந்த ரூம்ல கணவன் ரூபத்துல பிரிந்தே வாழ்க்கை நடத்தக்கூடிய தம்பதிகளையும் பார்க்கணும் இந்த 3வது இடம் இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு இந்த 3வது இடத்து அதிபதி 3ஆம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியாகும் 3ஆம் இட போக சுகத்திற்கு மறு அட்டமாதிபதி யார் என்று பார்த்தால் அந்த 3ஆம் இடத்து லக்னத்திற்கு 8 குடைவன் அப்ப குரு சுக்கரன் இணைவு இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு சிறப்பில்லை இந்த சனியோட கூடப்பட்ட செவ்வாய் சிம்மலகணக்காரர்களுக்கு சனியோட கூடப்பட்ட ராகு கேதுகள் சனியோட கூடப்பட்ட சந்திரன் சனியோட கூடப்பட்ட செவ்வாய் இந்த இரண்டும் இணைந்து குருவும் சுக்கரனும் கூடிட்டாவே இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சோபிக்காது உயர்நிலைக்கு வராது என்னதான் 10 பொருத்தம் 11 பொருத்தம் ஜோசியர் குறிச்சு கொடுத்தாருங்க ஐயா ஒரு ஜோசியருக்கு 4 ஜோசியரை பார்த்துட்டாருங்க பேஸ் நல்ல அருமையா இருக்குன்னு சொல்லி அதாவது அம்பி மிதித்து அருந்ததி பார்த்து 4 நட்சத்திர தேதி கிழமையெல்லாம் குறித்து 10 பொருத்தம் இருந்து 10 நாள்ல வாழலங்க ஐயா 4 ஜோசியர்கள் பார்த்தாங்க எத்தனையோ சாதுக்கள் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ சன்னியாசிகள் ஆசீர்வதித்த கல்யாணம் 10,000 பேர் ஆசீர்வதித்த கல்யாணம் 10,000 பேர்ல ஒரு பேருடைய ஆசீர்வாதம் கூட அங்க நிலைக்கலையே அப்படின்னு எத்தனை தாய் தகப்பன் கேட்டதற்கு காரணம் இந்த மாதிரி பிறப்பால் ஊழ்வினையால் ஏற்பட்ட தோஷங்கள் அதைத்தான் பகுத்து பார்க்க வேண்டும் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நாங்க வேலூர்ல இருந்து சுகுமாரன் பேசுறேன் மேடம் சொல்லுங்க ஐயா எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க முதல்ல உங்களுக்கு நன்றி மேடம் நேர்மறையா பண்றீங்க அதே மாதிரி அவருக்கும் நன்றிங்க ஜோசியருக்கும் நன்றி நாங்க கரெக்டா சொல்றாரு அவர் நிறைய பேர் சொல்ல சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நாங்க நினைக்கிறதா நீங்க கரெக்டான கேள்வியை கேக்குறீங்க ரொம்ப நன்றிங்க அவருக்கும் ஒரு கேள்வி கேட்கணுங்க ஓகே ஐயா உங்களுடைய அன்பிற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஐயா சொல்லுங்க உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் மேடம் என்னுடைய ராசி துலா ராசி ஓகே விசாக நட்சத்திரம் மகர லக்னம் ஓகே கவலையே சிறப்பான தீர்வுகள் இப்ப கொடுக்க போறாரு கேக்கலாம் வணக்கம் வணக்கம் நீங்க வணக்கம் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ராசி வந்து மன்னிக்கவும் மகர லக்னம் ராசி துலாம் ராசி விசாக நட்சத்திரம்னு சொன்னீங்க இல்லைங்களா பொதுவா உங்களுக்கு ஒரு கேந்திராதிபதி திரு உங்களுக்கு வயது என்ன ஆகுதுங்க இப்போ
வயது 41 ஐயா. ஒண்ணு ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம், தசம கேந்திரத்தில் அந்த சந்திரன் அங்கு அமர்ந்தது ஒரு வகை குற்றம், அதுவும் இல்லாம குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது மறுவகை ஸ்தானம். ஏன்னா உங்களுக்கு மகர லக்னத்திற்கு 5-10 என்று சொல்லக்கூடிய பஞ்சம கருமாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி இந்த சுக்கராச்சாரியார் அந்த 10 இடத்திற்கே அவரே ஒரு குற்றவியல் ஸ்தானம் அஷ்டமாதிபதியாக வருவதனால இந்த ஆப்போசிட்டான பிளானட்டரி யார் அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு அந்த செவ்வா இந்த குரு இந்த ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல அந்த கிரக அடைவோட ஒண்ணு கூடி இருந்தால் உங்களுக்கு வேலையில பிரச்சனை என்பது என்னைக்கு வேலைன்னு வந்தீங்களோ அதுல இருந்து இறுதி காலம் வரையில உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு படி ஏறினா 2 சறுக்கும். எந்த வேலையில போனாலும் நிலையில்லாத தன்மை. நீங்க சொன்னதுக்கு இதுதான் காரணம். அந்த செவ்வாயுடைய அந்த சுக்கரனுக்கு அந்த சங்கமும் குருவுடைய அந்த சங்கமும் இல்லாமல் அல்லாமல் குறையாதுக்கு இல்லாமல் வளைக்காதுங்கிற மாதிரி அந்த நிலைக்கு ஏற்ப உங்க ஜாதகம் அமைந்திருக்கு. இருப்பினும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த மகர ராசி அடிப்படையில கோள்சார ரீதியாக மகர லக்னத்துக்கு திருதிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு கும்பத்தில் அமரும் பொழுது, அதாவது தன் வீட்டிற்கு அந்த கும்ப மனைக்கு 2-11 என்ற ஸ்தானத்தில் அழகா அதற்கு அழகான ஸ்தானத்தில் அமர்றதுனால இது நாள் வரையில் இருந்து வந்த தடைகள் தொழில் ரீதியா பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் களையக்கூடிய அம்சம் வருகிற 11வது மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையும் தம்பி. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி சார். இப்ப வந்து ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சரியா இருக்காது அப்படின்னு முன்கூட்டியே நீங்க பார்த்து சொல்லிடுறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்றோம், கோவில்களுக்கு போய் இறைவனுக்கு கல்யாண உற்சவம் பண்றோம், ஏழை எளியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், திருமணத்திற்கு தாலி தாலிக்கு தங்கம் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கும்போது எங்களுடைய விதியின் வலுவை, நிச்சயமா விதியை மாத்த முடியாது, ரப்பர் ஸ்டாம்ப் குத்தியாச்சுன்னு தான் நீங்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதன் வலிமையை சற்று குறைக்க இயலுமா? அதாவதுமா, அதாவது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் செத்தவன் காதில் சங்கு ஊதுனா அவனே செத்து போயிட்டான், அவன் காதில் இப்போ ஊன்னு ஊதுனா அவன் பிழைத்து கொள்ள முடியாது. என்னதான் வழிமுறை உங்களுக்கு அது நாட செய்யும், சரி என்னப்பா அது நம்ம எவ்வளோ பண்ணியும் நம்ம குழந்தைக்கு வாழ்க்கை மேம்படலையே, சரி இன்னொரு குழந்தைக்காவது வாழ்க்கை அந்த குழந்தைக்கும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போய் சில வழிமுறைகள் தாலியை சொல்கிற மாதிரி மாங்கல்யம் கொண்டு போய் அம்பாள் உண்டியில் போடுறது, அது எதை பண்ணாலும் அதை மாற்றி வாழை மரத்துக்கு தாலியை கட்டி மாற்றணுன்றத விதியும் இங்கேயே எழுதப்பட்டிருக்கு. இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி அமைக்கணும், அங்கேயும் அந்த கிரகங்கள் அவர்களுக்கு ஊட்டும். இந்த கோயிலுக்கு போகிறது நீங்கள் போகிறது நான் போகிறதெல்லாம் இல்லைங்கம்மா, அந்த நிலையில் அந்த கிரகங்கள் அவர்களுக்கு இந்த கோயிலுக்கு இவன் போக வேண்டும் எழுதப்பட்ட ரூல், அந்த அடிப்படையில் தான் அந்த ரூல் படி தான் போகிறோம். எல்லா ரூல் படி போயுமே அங்க ஜெயிக்க முடியல, அதுக்கும் காரணம் கிரகங்கள் தான். அப்போ இங்க எழுதின விதிய அங்க மாத்தணும்ன்றது சார். பரிகாரன்றது என்னன்னா காக்கா உக்கார பணம்பழ உளுந்த கதையா சார்? நாங்க பலரும் செய்யக்கூடிய பூஜைகளும் பரிகாரங்களும் பல சமயம் பலன் தர மாட்டேங்குதே, அப்போ அந்த பூஜையின் தாத்பரியம் தான் என்ன எங்க சார்? நீங்க தான், பல சமயம் நம்மளுக்கு பலன் அளிக்க மாட்டேதுன்னு, சில சமயம் சில பேர்களுக்கு, இப்போ 100 பரிகாரம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 5 பயன் அளிக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த பல பேருன்னு சொல்லும்போது 95% பேர் அதில் அடிபட்டு போயிடுறாங்கன்னா அந்த பரிகாரத்தால் அவங்க உயரலம்மா. இவர்களுக்கு 5% பேர்கள் மட்டும்தான் பரிகாரம் செஞ்சு அதனால் வர செஞ்சின்ல அந்த ஆர்டர் அங்கே இருக்கும், அந்த ஆர்டரோடு பிறந்தவங்க தான். அந்த பரிகாரம் செய்கிறதுனால கிடையாது, அதுக்கு இவன் இந்த நிலைக்கு இவன் போகணும் அப்படின்னு கரெக்டாக இது காக்கா உக்காங்க பணம்பழம் உளுந்த கதை மாதிரி நான் தான் செஞ்சேன், நான் தான் தூக்கி நெட்டமாக நிறுத்தினேன், என்னால் தான் இந்த குழந்தை வாழ்க்கை வாழ்ந்தது, என்னால் தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்தது, நான் செஞ்ச பூஜையால் தான் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது, என்னால் தான் இவர்கள் வழிகாட்டியாக இருந்து உயர்ந்து நிலைக்கு வந்துட்டார், என்னால் தான் இவர் நடிப்பு துறையில் கொடி கட்டி பிறக்கிறார், என்னால் தான் இவர் தாழ்ந்துட்டாருன்னு சொல்லவும் முடியாது உயரவும் முடியாது. உயர்றதுக்கு நீ வேணா ஒரு ஏணிப்படியாக ஒரு படிக்கட்டு மாதிரி அழகாக உட்காந்துருக்கலாமே, உன்னால் அவன் உயரலை. அவன் விதி ராமசாமி உயர்த்தினாலும் உயருவான், கந்தசாமி உயர்த்தினாலும் குப்புசாமி உயர்த்தினாலும் சுப்பம் சொன்னாலும் உயருவான். தாழணும்னு விதி வந்துட்டா நீ இறைவனாக இருந்தாலும் அவன் சொல்லி அந்த வழிக்கு போனாலும் அவன் தாழணும்னு விதி அந்த ஆர்டரோடு பிறந்தவன். அதனால் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, உன்னிலைக்கு நீயே காரணம். உன் பெற்ற தாய் தகப்பன் ஒரு குழந்தையை பேணி காத்து நல்ல சிறப்பாக வளர்த்தி எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு மைனஸ் ஆச்சுன்னா உன்னால தான்
என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னு ஒரு பொண்ணு வந்து தன் தாயையோ தகப்பனையோ சொல்றது, ஒரு பெத்த பையன் வந்து நீ சொத்து சேர்த்து வைக்க வக்கு கிடையாது, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நீ தான் வீணா போயிட்ட, என்னையும் வீணாக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் இல்ல, நீ இந்த ஆர்டரோட இந்த கரு வந்து இந்த கர்ம வினையை தாங்கி இந்த தாயின் கருவறையிலிருந்து வெளியில வர்ற வரைக்கும் உன் ஆர்டர், அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டேன்னா தாய் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறுன்னா அந்த அடிப்படையில தான் ஒருவனுடைய ஊழ்வினை பிறப்பால் எழுதப்பட்ட ஊழ். உண்மைக்கு நீ தான் காரணம், ரெண்டு கண்ணு காது மூக்கு கையை எல்லா அறிவும் படைத்து எல்லா அமைப்பும் கொடுத்து எல்லாருமே உயர்றதில்லை, அதே போன்று எல்லாருமே தாழ்றதில்லை. அதனால நிறைய நிகழ்ச்சி தொகுப்புல சொன்ன நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருந்தாலும் இந்த மிதுன லக்னம்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா கடைசியாக ஃபைனலாக, அது ரெண்டு லக்னத்தை சொல்லிட்டேன். இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு திருமண லைஃப்ல ஏன் மைனஸ் ஏற்படுதுன்னா எல்லோருக்கும் கிடையாது, இந்த லக்னத்திற்கு மூன்றாவது இடம் தேகஸ்தானம், இந்த மூன்றாவது இடத்துக்கு அந்த சந்திரன் விரையாதிபதியாகவும் சனி ஆறு குடையனாகவும் வர்றதுனால முடிச்சிடறம்மா ஒரு நிமிடம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சந்திரனோட சனி நேருக்கு நேராக மிங்கிள் ஆயிட்டாலோ இந்த குரு சுக்கிரன் இந்த மூன்றாவது இடத்துக்கு போகாதிபதி போக மாரகாதிபதி, மூணாம் இடம்ன்றது சூரியன் வீடு, இந்த சூரியன் வீட்டுக்கு அந்த ஸ்திரமன ஸ்திரத்திற்கு இந்த மூணு எட்டு மாரங்கள், அப்போ குருவும் சுக்கரனும் இணைந்து சனியும் சந்திரனும் அதாவது சனியும் சூரியனும் இந்த சங்கமத்தி இருந்தாலே இவர்கள் என்ன பூஜை செய்தாலும் என்ன பரிகாரம் செய்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை பண்ணாலும் இவருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில மைனஸ் தழுவுறத பார்க்கிறான். பரிகாரமும் செய்யல எதுவுமே செய்யல எந்த கோயிலுக்கும் போகல, இந்த குழந்தை நல்லா இருக்குதுன்னா அது பிறப்பால் வாங்கிட்டு வந்த உள்வினை. நிறைய சொல்ல துடிச்சாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் அருகாமையில் இருக்கிறது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாட்கள் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கேயும் சந்திக்கலாம். என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலர் யூடியூப் இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகளை இனிமேல் ஒவ்வொரு வாரமும் கண்டுகளிக்கலாம். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த புதன்கிழமை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை தேரி நச்சாணி ஜாதகம் தான் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.